1964. Established in 1952. டைம் வந்து 3:20 ஆயிடுச்சு. நம்ம என்ன ஏர்லியா வந்துட்டாங்கன்னு யோசிக்கிறீங்களோ, போல லேட்டாக தான் வந்திருக்கோம். இன்னும் வந்துடும் பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃபேவரட்டான ஸ்பாட்டு அடையாருக்கு தான் வந்திருக்கோம். எங்களோட சின்ன வயசு வந்து ரொம்ப ஃபேமஸான கடை ஹோட்டல் ரன்ஸுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு ஆஃப்டர் 2 இயர்ஸ் வந்து அவங்க திரும்ப ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் 2-3 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் பிக் சேஞ்ச் அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. வேலை ஏசி நான் ஏசி ஆல்ரெடி நாங்கள் உட்காந்து டேபிள் ஆர்டர்லாம் கொடுத்துட்டோம். வாங்க உள்ளே போவோம். 1964 வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அப்புறம் இதுதான் ரன் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. இதில் வந்து சிக்கன் 65 பீசஸ் போடுவாங்க. இதில் இது கொஞ்சம் ஸ்பெஷல். இது வந்து அவனோட ஃபேமஸ் கடாய் சிக்கன் கிரேவி. கிரேவி ஃபன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரேவியுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து பரோட்டா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் நம்பி எந்த கிரேவி வேணால் அவன் சாப்பிடலாம். இது பார்த்தீங்கன்னா கேரளா சிக்கன் ட்ரை வாங்கியிருக்கோம். இது தாண்டி நாங்கள் பரோட்டாவும் சொல்லியிருக்கோம். பரோட்டா வர டைம் ஆகும். அதனால் ஆமாம், இது தாண்டி இல்லை, இது தாண்டி அப்புறம் அது மூடியாக வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப்பில் ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி மக்களே ஒன்று சொன்னோம், இன்றைக்கி மார்ச் 2022 நாகே போகிறோம் தெரியல. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன், 2022 ஒரு ரெஸ்டாரண்ட்டில் 60 ரூபாய்க்கு சூப் தராங்க. அது இந்த கிட்ட தான் கண்டிப்பாக. ஸோ சூப்பு வந்து செம வருது. அதே மாதிரி ஸ்டார்டர்ஸுமே வந்து 150-200 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். செம அஃபோர்டபுளான இருக்கும். ஆமாம், எக்கனாமிக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் ரொம்ப. ஸோ ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் பாருங்க, நல்லா திக்காக பண்ணியிருக்காங்க. முட்டை போட்டிருக்காங்க, சிக்கன் போட்டிருக்காங்க, ஸ்ப்ரிங் அனியன் போட்டிருக்காங்க, கார்ன் போட்டிருக்காங்க. சியர்ஸ் என்பதை கூறிக்கொண்டு சியர்ஸ் மட்டும் சூடு கொஞ்சம் விதுப்பாக இருக்குது. சூடாக வந்துச்சு. ஆமாம், சூப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே நல்லாயிருக்கு, நல்ல திக்கான ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் ஒர்த்தானது. காலமாக உள்ள சூப்பு முடித்த உடனே கையோட கேரளா சிக்கன் ட்ரையாக எடுத்தாச்சு. கேரளா சிக்கன் பார்த்தீங்கன்னா சிக்கனை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. தெரிஞ்சா ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கேரளா சிக்கன் சாப்பிடணுமா? நான் பரோட்டா எங்கன்னு கேட்டிருந்தேன். பரோட்டா வந்துருச்சு. சுண்ட சுண்ட பரோட்டா. இந்த பரோட்டாவுக்கு பின்னாடி பெரிய கதை இருக்குது. அந்த கடையில் பரோட்டா செம்ம ஃபேமஸ்ஸு. சரி, பரோட்டா எடுத்தாச்சு. கொஞ்சம் வெங்காயம், 2 பீஸ் சிக்கன். நான் ஏன் பரோட்டா கேட்டேன்னா, கேரளா சிக்கன் விரும்பினா சாப்பிட்டா, இது ஸ்டார்டர் இது, விரும்பினா சாப்பிட்டா செம்ம டேஸ்ட் இருக்கும். ஆனால் பரோட்டாவோட வச்சுட்டு சாப்பிட்டேன். நான் சிக்கனை வந்து தொட்டதுக்கே புட்டுக்குச்சு. நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் சிக்கனை. இந்த கருவேப்பிலையும் செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு பைட் கேரளா சிக்கன் ட்ரை. சியர்ஸ். சியர்ஸ் என்பதை கூறிக்கொண்டு விழுங்குகிறாங்க. இந்த மேனருக்கு லேயர் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா போடுறதுதான் நல்லாவே தெரிஞ்சிருக்கேன். நான் இப்போ மெயின் பிக்சரான பரோட்டாவை எடுத்து. சார் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? சாப்பிடவே இல்லை, வயிறு இருக்கீங்க. கேரளா சிக்கன், கொஞ்சம் ஆனியன், கருவேப்பிலை செம கிறிஸ்பியாக இருக்கும். ஆரம்பத்தையும் நான் சொன்னேன். சியர்ஸ் முட்டை. அடிபொடியா? அடிபொடி. நானே தான் எடுத்துருக்கேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காம்பினேஷன். செம காம்பினேஷன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம், ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பரோட்டா. ஏன் பரோட்டா எடுத்தேன்னா, நம்ம கடாய் சிக்கன் கிரேவிக்காக தான் பரோட்டா எடுத்தேன். கடாய் சிக்கன் திருத்தா எவ்வளோ போர்ஷன் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. கிரேவி கிரேவி பாருங்க, 2-5 பீஸ் மக்களே. 5 பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு. சேஸ் மக்களே, கடாய் சிக்கன் வித் பரோட்டா. கடாய் சிக்கன் ஃபஸ்ட்டு பேர் வாங்க வச்சோன்னே, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர்றது வந்து அந்த வெங்காயம். வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வரும், ப்ளஸ் அந்த கேப்சிகம், ப்ளஸ் தக்காளியோட ஸ்வீட்னஸ். இது மூணும் கலந்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் வந்துடும். கொஞ்சம் டாங்கி, ப்ளஸ் ஸ்பைசி, ப்ளஸ் ஃப்ளேவர்ஃபுல்லான மசாலா. செம்மையாக இருக்க மாட்டேன். சரி, நான் பரோட்டாவோட லாஸ்ட் பைட்டுக்கு வந்துருக்கேன். கொஞ்சம் கேரளா சிக்கன், கடாய் சிக்கன் கொஞ்சம், கேரளா சிக்கன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் கிரேவி, கொஞ்சம் பரோட்டா. கடாய் சிக்கன், கேரளா சிக்கன், பரோட்டா, கிரேவி. சியர்ஸ். அடுத்து நம்ம இந்த லொக்கேஷனோட லாஸ்ட் ஐட்டம் ரன் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் 65 போட்டிருப்பாங்க, ப்ளஸ் வேலை தேர்தல் ஃப்ரைட் ஆனியன் அதுவும் போட்டிருக்காங்க. பிடிச்சிட்டான் 65 பிடிச்சிட்டான். எடுத்துடா, பிடிக்கல.
எப்பா ஒழிச்சிருக்காங்க. போஷன் பார்த்தீங்கன்னா தாராளமாக என்னமோ அழகு ஒருத்தர் ஒன்று சாப்பிடலாம், குழந்தைங்க ரெண்டு சாப்பிடலாம், குழந்தைங்க ரெண்டு ஆமாம் ஐ மீன் ரெண்டு குழந்தைங்க சாப்பிடலாம் அப்படி சொல்கிறா, ரெண்டு குழந்தைங்க சாப்பிடலாம். வெறும் 65 ஃபர்ஸ்ட் ஃபுட் போயிடுங்க. சீரியஸ் பீஸ் வர எவ்வளோ சாஃப்டாக இருந்திருக்கு. கொஞ்சம் முட்டை, சாரி பாதி முட்டை ரயத்தா, சரி கடாய் சிக்கன் கிரேவி ஐயா இதெல்லாம், அது மேலே கொஞ்சம் ரைஸ் பார்த்தீங்களா, ரயத்தா முட்டை கிரேவி ரைஸ் 65 வர்ணி இருக்கா. சியர்ஸ். அத்தவ மாதிரி இருக்கா. ஆ ஓஹோ ரைஸ் செம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி இங்கே வந்து நார்மல் சிக்கன் கிரேவி ரொம்ப ஃபேமஸ். அச்சா கொஞ்சம் க்ரீனிஷ் கலரில் இருக்கும். ஸோ பிரியாணி மஸ்ட் ட்ரை இன் ரன்ஸ் ஓட்டணும் சொல்லலாம். பிரியாணி கொஞ்சம் ஸ்வீட்டாக, கொஞ்சம் ஸ்வீட்டு ஏன்னா கேரளா ஸ்டைல்னால. லாஸ்ட் மேட் முடிச்சிருவோமா, ரைஸு முட்டை கடாய் சிக்கன் கிரேவி வந்து முட்டை மஞ்சள் வச்சுக்கிறேன் கொடுங்க. கேரளா சிக்கன் பீஸு 65 பீஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைத்தா. ஆஹா டவராக இருக்குது. நான் பூஜி கிளிப்பாவா சாப்பிட்டாச்சு மக்களே. வெயிட்டை குறைக்கல, எல்லாம் பில்லு கட்டியாச்சு. பில்லு கட்டிட்டு நம்ம டெசர்ட் சாப்பிட்லாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். நமக்கு அடையாரில் இல்லாத ஆப்ஷன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அடையாரில் பக்கத்துலேயே ஒரு டெசர்ட் ஸ்பாட் கண்டுபிடிச்சிருக்கோம். டெசர்ட் ஸ்பாட் தான் போகிறோம். வாங்க 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 வாங்க. இங்கே தான் மக்களே போகிறோம் டெசர்ட்டுக்கு. அடையார் பேக்கரி எஸ்டாப்ளிஷ்ட் 1952. சென்னை மக்கள் எல்லாருக்கும் ஃபேவரட்டான அடையார் பேக்கரியில் வந்து உட்காந்தாச்சு. இது வரைக்கும் வாகை எடுத்தது இல்லைன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நம்ம அப்படியே வந்து உட்காந்தாச்சு. நம்ம வந்து மூணு ஐட்டம் வாங்கியிருக்கோம் டெசர்ட்டில். என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் எக்ளர்ஸ், இது வந்து மேலே கேக் மாதிரி இருக்கா, இதை கடிச்சிங்கன்னா உள்ள க்ரீம் வரும், எக்ளர் வரும். இது வந்து எங்கள் ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலாக ஒரு ஃபேர்வெல் டேக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பீஸ் நான் வாங்கினேன் இந்த அடையார் பேக்கரியில் வந்து. 300 பீஸ் சாப்பிட்டேன் ஸ்டேஜுக்கு பேக் சைடில் நின்று உள்ள கவுக்கு. அப்புறம் இது வந்து ஜாப்பனீஸ் கேக்கு. இது எப்படின்னா மேலே வந்து அந்த இது இருக்கும், லைட்டாக பிஸ்கெட் மாதிரி இருக்கும், சாண்ட்விச். ஓகே அவங்க கேக்குன்னு தான் நம்ம கிட்ட சொன்னாங்க. நடுவில் வந்து க்ரீம் இருக்கும், தெரியுதா நமக்கு கன்ஃபியூஸ் இருக்கு. சாண்ட்விச் என்ன வெண்ணிலா க்ரீமா, இது என்ன க்ரீம்னு தெரியல, பார்ப்போம். இது வந்து சாக்லேட் மூஸ். எவ்வளோ ப்ரௌனாக இருக்குது பாருங்க, சாக்லேட் மூஸ். சரி நம்ம ஃபஸ்ட் வந்து இடிவு பாருங்க உள்ள தெரியுதா எக்ளர் இந்த ஹோட்டலில். அதுதான் மூஸ் க்ரீம். சியர்ஸ். தாடியில வர இருக்கு போயிடுச்சா, நான் கீட்டி அப்படின் போயிடுச்சா. அவ்வளோதான், இது வந்து நார்மல் உள்ள க்ரீம் வந்து ரொம்ப ரிச்சான க்ரீம் இருக்கும், வெளியே வந்து அந்த சாக்லேட் இது பண்ண அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வந்து ஜாப்பனீஸ் கேக் போயிடுவோம். சியர்ஸ் மக்களே. எல்லாத்தையும் திடீர்னு வெளியே வந்துருக்கு. இது வந்து அந்த மக்ரூன் மாதிரி இருக்குது. மக்ரூன் தான் டேஸ்ட், மக்ரூன் தான் உள்ள க்ரீம் வச்சுருக்காங்க. இதையும் சாப்பிட்டாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு ஷோ ஸ்டாப்பரான சாக்லேட் மூஸ் போயிடுவோம். டடான், உள்ளே வந்து இதுலேருந்து க்ரீம் தான் வச்சுருக்காங்களோ, மேலே மட்டும் அந்த சாக்லேட் வச்சுருக்காங்க, உள்ளே இந்த இந்த இதில் இருக்குல்ல அதில் டோனட் கூட இருக்குது ஸ்டஃபிங் க்ரீம். அதுதான் இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுகராக இருந்துச்சு. இதில் எப்படின்னா அந்த சாக்லேட் ஃப்ளேவரோடலாம் சேர்ந்து ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் சட்டிலாக இருக்குது. எந்த ஊரில் உங்களுக்கு சாக்லேட் உப்பு கெடுத்துருக்கு. இது வந்து கொஞ்சம் வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாகி அந்த சாக்லேட்டோட கசப்புத்தன்மை வந்து ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. இந்த மூணு சாப்பிட்டதில் எனக்கு இது பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. மூணு தான் மூசு தான் பிடிச்சிருக்காங்க. சரவணா கொடுத்த ஐடியா இருந்தால் லாஸ்ட் பேட்டுக்கு என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் பண்ணுறது அவன் எல்லாத்தையும் குறைச்சடிக்கிறது. அவன் வந்து மெயின் கோர்ஸில் பண்ணுவான், நான் வந்து டெசர்ட்டில் பண்ண போகிறேன், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யாருமே இது வரைக்கும் ட்ரை பண்ணால் ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ண போகிறோம். சாக்லேட் மூஸ் எக்ளர்ஸ். ஆஹா ஆஹா ஆஹா, ஷெல் மாதிரி ஆகிடுச்சு.
பின்னாடி கொஞ்சம் கேப் காலியாக இருக்கு. ஓகே, சாக்லேட்லேயே பிறந்து ஊறி வளர்ந்தவங்களுக்கு இப்படி சாப்பிடுவோம். எவ்வளோ எவ்வளோ அள்ளி வச்சுருக்கு, பாதிக்கலே ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம் பட் சரி எடுத்துப்போம் இன்னும் கொஞ்சமும். அவனுக்கு அதுவும் பத்தில் பாரு. சியர்ஸ். லாஸ்ட் போயிட்டா முடிப்போம். எக்லர் மூஸ், மூஸ் எக்லர். சியர்ஸ். சியர்ஸ். அதுக்குள்ள வர எக்லர் இருக்கும்டா, வாய் குண்டாயிடுச்சுடா, உள்ள இருந்து க்ரீம் வெடிக்கணும்டா.